ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரக்யா லைஃப் ஸ்டைல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெட் குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல சர்க்கரைப்பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் ஒரு கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை கரைஞ்சிருச்சுங்க. பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கம்பி பதம் வந்துருச்சுங்க. கையில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இது கூட அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சர்க்கரைப்பாகு ஆறுனதுக்கப்புறம் கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரைப்பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக 7 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ப்ரெட்டில் சைடில் உள்ள இந்த ஓரங்களை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து குட்டி குட்டி பீஸ்களாக கட் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 3லேருந்து 4 பல்ஸ் மட்டும் கொடுத்து அரைச்சிக்கலாங்க. இப்போ வந்து கட் பண்ணியாச்சுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 3லேருந்து 4 பல்ஸ் மட்டும் கொடுத்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பால்லேருந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பால் அதிகமாக சேர்த்துற வேண்டாம், 3 இல்லைனா 4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாங்க. பாருங்கள், குட்டி குட்டி பால்ஸாக உருட்டியாச்சுங்க. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயும் சூடாயிருச்சுங்க. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். எண்ணெயில் சேர்க்கும்போது எண்ணெய் வந்து அதிக சூட்டில் இருக்கக்கூடாதுங்க. மிதமான சூடாக இருக்கும்போது சேர்த்துட்டு பொரிச்சுக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரே ஈவனாக வெந்து வரும். இல்லைனா ஒரு பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா கரிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. அடுத்ததாக மீதமுள்ளதையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஸ்பூனில் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துகிட்டு சர்க்கரைப்பாகில் சேர்த்துக்கலாங்க. சர்க்கரைப்பாகில் சேர்க்கும் போது சர்க்கரைப்பாகு வந்து கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போது சேர்த்துக்கோங்க. சப்போஸ் சூடு ஆறிடுச்சுன்னா லேசாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து விட்டுருங்க. பாகு வந்து குலோப் ஜாமில் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது இப்படியே 4 மணி நேரம் இருக்கட்டுங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் ப்ரெட் குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.